இந்த பாதுகாப்பு பற்றிய சிந்தனை எச்சரிக்கை உணர்வுகளை அரசாங்கத்தின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை மக்களிடையே எடுத்து செல்வதற்கு ஹிந்தியிலே ஒரு அருமையான பாடல் காணொளி தொகுப்புடன் அமைத்திருப்பார்கள். அந்த பாடலை காணும் போதெல்லாம் எனக்கு தோன்று இது போன்று ஒரு தமிழிலே பாடல் இல்லை என்று. அந்த சமயத்திலே நான் பத்திரிகையிலே ஒரு செய்தி படிக்க நேர்ந்தது. அதில் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், இந்திய பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்றத்தாழ்வுகளிலே, அதாவது பொருளாதாரம் பகிர்வு இருக்கு பார்த்தீங்களா, அது ஏற்றத்தாழ்வுகளிலே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்று. அப்படி என்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளினால் எப்படி கஷ்டங்களை அனுபவித்தார்கள், அதனை தீர்ப்பதற்கு எந்த விதமான வழிமுறைகளை கையாண்டார்கள் என்று தேடும்போது அதில் குறிப்பிட்டிருந்தது தான் உப்பு சத்தியாகிரக போராட்டம். அதனை தமிழ்நாட்டிலே முன்னெடுத்து செல்வதற்காக நாமக்கல் கவிஞர் அவர்களிடம் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் மிகவும் ஒரு அற்புதமான பாடல், இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் கேட்க வேண்டிய பாடல். இதனை யூடியூபில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இடத்திலே அதன் 4 வரிகளை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவே.
கருத்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டை ஒன்று புதுமையே ஒண்டி அண்டி குண்டு விட்டின் உயிர் பறித்தல் இன்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டை ஒன்று புதுமையே குதிரை இல்லை யானை இல்லை கொல்லும் ஆசை இல்லையே எதிரி என்று யாரும் இல்லை இற்றும் ஆசை இல்லதா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் இந்தி ஆட்டிய கீதத்திலே விரக்தியுடன் திரும்பும் அந்த முதியவர் மீண்டும் ஆட்டியை என்ற ஆயுதம் ஏந்தி உள்ளில் செல்லும் அந்த காட்சியிலிருந்து நாமக்கல் கவிஞர் பாடலை கற்பனையில் நினைத்து பாருங்கள்.